ஸ்ரீ சாய்ராம். பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபாவின் தெய்வீக சரித்தம் சத்யம் சிவம் சுந்தரம் பாகம் 2 அத்தியாயம் 4 அழைப்பு. பகவான் பாபா பிரசாந்தி நிலையத்தின் மீது தன் பிறந்த நாள் விழாவின் போது, அதாவது 23/11/1962 பிரசாந்தி கொடியை ஏற்றும் பொழுது, சீன நாட்டினர் இமாலய பள்ளத்தாக்குகளில் தாக்குதல் நடத்தி கொண்டிருப்பதை குறித்து கூறிய பொழுது, என் பிறந்த நாள் விழா எத்தகைய கலக்கமுறும் செய்தியாலும் சீர்குலைந்து விடாது, நீங்கள் வெகு சீக்கிரத்திலேயே நற்செய்தி கேட்பீர்கள், சனாதன தர்மம் எந்த கேடாலும் துன்புறாது என்று கூறினார். இவ்வுறுதிமொழி உண்மையாயிற்று. வேகமாக முன்னேறிக் கொண்டிருந்த சீனர்கள் எத்தகைய காரணமுமின்றி குன்றுகளுக்கு பின்னே 22/23 நடு இரவிலிருந்து பின்வாங்கத் தொடங்கினர். அன்று மாலை ஆந்திர மாகாணத்தின் திட்ட அமைச்சர் தான் புட்டபர்த்தி கிராமத்திற்கு அன்பளிப்பாக அளித்த பள்ளியை துவக்கி வைக்கும் பொழுது கல்வியின் தற்கால அவலநிலையை பற்றி பாபா கூறினார். 50 அல்லது 60 ஆண்டுகளாக கற்றுக் கொடுக்கப்பட்ட சுகாதார ஒழுங்குமுறைகளால் இக்கிராம வீதிகளுக்கும் இக்கிராம வீடுகளுக்கும் இக்கிராம குழந்தைகளுக்கும் ஏதாவது நன்மை ஏற்பட்டுள்ளதா என்று எண்ணி பாருங்கள். உடல் நலம், நல்வாழ்வு, வாழும் வழி ஆகியவைகளை கூட பின்பற்றாமல் இருக்கும் பொழுது பள்ளிக்கூடங்களில் சிரமப்பட்டு கற்பிக்கப்படும் மற்ற செய்தியால் கிடைக்கும் நற்பயன் மிக குறைந்த அளவாகவே இருக்கும் என்று நான் கூற வேண்டுவது அவசியமில்லை. பாபா இக்கால குழந்தைகளின் கற்பனை மனப்போக்கை குறிப்பிட்டு, குழந்தைகளை நம் தேசிய பண்பாடுகளிலிருந்தும் பிரித்து அவர்களுடைய உள்ளங்கள் வறண்டதாகிவிட்டன. பாபா பிளாக் ஷீப், ஹாவ் யூ எனி உல், அல்லது ஜாக் அண்ட் ஜில் வென்ட் அப் த ஹில் என்பன போன்ற வெற்றுரை கவிதைகளை நீங்கள் குழந்தைகளுக்கு கற்பிக்கின்றீர்கள். நிலைத்த உயர்வை தரவல்ல, சுத்த பிரம்ம பராத் பரராம் காலாத்மக பரமேஸ்வரராம் போன்ற வாக்கியங்களை நாகரிகமற்றவை என்றும் சுமை என்றும் புறக்கணித்து விட்டீர்கள். இந்திய மக்கள் தம் பெருமைமிக்க கலாச்சாரத்தை ஒதுக்கிவிட்டு ரஷ்யா அல்லது அமெரிக்காவின் போலி நாகரிகத்தை பின்பற்றுவதில் இந்தியாவுக்கு என்ன சிறப்பிருக்க முடியும்? இந்நாட்டு மக்களை உண்மையான இந்தியர்களாக மாற்ற முயலுங்கள் என்று அவர் அறிவுரை கூறினார். இவ்வுலகத்தின் ஏனைய நாடுகளுடன் இந்நாடும் பேராசை, பரபரப்பு, வெறுப்பு, அகந்தை ஆகிய பிணிகளுடன் உழன்று கொண்டிருக்கிறது. குழந்தைகளுக்கான கல்வி திட்டம் அமைப்போர் தெய்வீக சாதனைகளுக்கு முதற்படிகளான அமைதி, இறைவன் நாமத்தை ஜபித்தல், வியக்கத்தகு இவ்வுலக கர்த்தரை தியானித்தல், மற்றவர்களுக்கு தொண்டாற்றும் உண்மையான எண்ணம், தீய ஒழுக்கங்களினின்றும் நீங்கள் முதலியவைகளை கற்றுத்தர தயாராக இருக்க வேண்டும். அமைச்சர் டாக்டர் எம் சென்னாரெட்டி அவர்கள் தன்னுடைய தலைமை உரையில் சில வாரங்களுக்கு முன் ஷிரடிக்கு அவர் சென்று வந்ததை குறிப்பிட்டு, நான் அங்கு சென்று வந்த உடனேயே இங்கு வரும் வாய்ப்பினை பெற்றது பெரும் பேறு என்று கருதுகிறேன். ஏனெனில் ஷிரடியின் சாய்பாபாவே இங்கு சத்யசாயி பாபாவாக அவதாரம் செய்துள்ளார் என்று கூறினார். பாபா அவரையும் அங்கு கூடியிருந்தோரையும் பார்த்து, சத்யசாயி பாபா, சாய்பாபா ஆகிய இவ்விரண்டு பெயர்களேயன்றி எல்லா பெயர்களும் என்னுடையவையே. ஷிரடி அவதாரத்தை சாய்பாபா என்றும் இந்த அவதாரத்தை சத்யசாயி பாபா என்றும் அழைப்பது இறைவனின் பல பெயர்களில் ஒன்றே. கடந்த காலத்திலும் சரி, இக்காலத்திலும் சரி, இறைவனின் எல்லா பெயர்களும் உருவங்களும் சாயியினுடையதே என்று கூறினார். உண்மையாக இது எங்கும் உள்ள இறைவனின் தன்மையை காணும் ஓர் ஒளி. பாபா தன்னுடைய அருள் பார்வைக்கு ஆளாக்க ஊக்கத்துடன் முயன்று பாடுபடுங்கள் என்று கூறி நம்மை அழைக்கின்றார். இவ்வாய்ப்பினை மேற்கொள்வதால் நீங்கள் உங்களையே படிப்படியாக சீராக மேம்படுத்தி கொள்ளக்கூடும். வயிற்று வலி அல்லது காய்ச்சல், இழப்பு அல்லது இடுக்கண் உங்களை பிரசாந்த் நிலையத்திற்கு இழுத்து வருகின்றது. நீங்கள் இவ்விடத்தையும் இதன் சூழ்நிலையையும் அது மேற்கொண்டு ஒழுகும் ஓம்காரம், பஜனை, பேரமைதி முதலியவற்றை மேற்கொள்ள ஆரம்பிக்கின்றீர்கள். நீங்கள் என்னை காண்கின்றீர்கள். என் இயக்கத்தையும் சொல்லையும் செயலையும் கவனிக்கின்றீர்கள். நீங்கள் நம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் துணிவுடனும் சக்தியுடனும் ஒருவேளை பஜனை புத்தகத்துடனும் என் உருவப்படத்துடனும் இவ்விடத்திலிருந்து செல்கின்றீர்கள். வயிற்று வலியும் காய்ச்சலும் குணமானதாலோ அல்லது தானே மறைந்ததாலோ அல்லது அது தன்னுடைய கடுமையை குறைத்து கொண்டதாலோ நீங்கள்
பிரசாந்திக்கான தரிசனத்திற்கான, தொடுவதற்கான, உரையாடுவதற்கான, ஜபம், தியானம், சாட்சாத்காரத்திற்கான ஒரு புதிய நோயை வளர்த்து கொள்கின்றீர்கள். என்னுடைய கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு என் போர்ப்படையில் சேருங்கள், நான் உங்களை வெற்றிக்கு அழைத்துச் செல்வேன் என்று அவர் உறுதிமொழி கூறினார். பிறகு அவர் தனது மாபெரும் பிரகடனத்தை வெளியிட்டார். அச்சீரிய அழைப்பாவது, பேரார்வத்துடன் யாராவது கடவுளை எங்கே காணக்கூடும் என்று உங்களை கேட்பின் மழுப்பாதீர்கள். உள்ளத்திலிருந்து உங்களுடைய நாவிற்கு வரும் விடையை உடனே கூறுங்கள். அவர்களுக்கு புட்டபர்த்தியை காட்டுங்கள். அவர்களை வரவேற்று உங்களுடைய ஆனந்தத்திலே அவர்களுக்கும் பங்கு தாருங்கள் என்பதாம். 1962 டிசம்பரில் பாபா சென்னையில் இருந்தார். பெரம்பூர் எல்லைப்புறத்தின் இடையே எழுப்பப்பட்டிருந்த ஸ்ரீ சத்யசாய் நிவாஸ் என்று பெயரிடப்பட்ட பஜனை கூடத்தை அவர் திறந்து வைத்தார். அங்கே மாபெரும் ரயில் பெட்டி தொழிற்சாலையாகிய இன்டகரல் கோச் ஃபேக்டரியும் ரயில் தொழிற்சாலையும் ஒளிவீசிக் கொண்டிருக்கின்றன. பாபா வாழ்க்கை கடலை கடக்க விரும்பும் இப்பகுதி மக்களுக்கு சத்யசாயி நிவாஸ் கலங்கரை விளக்கம் போன்றது. பேராசை, வெறுப்பு என்னும் பாறைகளினாலும் அகங்காரம் என்னும் புயலினாலும் அழிவு நேரா வண்ணம் இவர்களை காக்கும் என்று கூறினார். 1963 ஜனவரி மாதம் 6 பஞ்சாங்கத்தின் விதிப்படி வைகுண்ட ஏகாதசி கொண்டாடப்பட வேண்டும். பாபாவினுடைய பஞ்சாங்கத்தின்படி அந்த நாள் அமிர்த உற்பத்தி நாள். அன்று அவரது உள்ளங்கையிலிருந்து அமிர்தம் தோன்றும். அந்த நாள் வைகுண்ட வாசல் யாவருக்கும் திறக்கும் நாளாக திருவரங்கம் வைணவ பேராலயத்தில் கொண்டாடப்படும். அங்கே இவ்வுலகமாகிய நாடகத்தின் இயக்குனரான அரங்கநாத சுவாமி வாழ்வின் ஒரு சில காட்சிகளான பிறப்பிறப்பு என்னும் நாடகத்தை இயக்குகிறார். இம்மானிட உரு தாங்கிய ஸ்ரீரங்கநாதராகிய பாபா அவர்கள் தன்னருகில் உள்ளவர்களுக்காக அன்று அவர் அமிர்தத்தை சிருஷ்டித்து அளிக்கும் பொழுது வைகுண்ட வாயில் திறக்கிறது. ஜனவரி மாதம் 6 தென் கடற்கரையில் உள்ள மாமல்லபுரத்திற்கு பாபா பல பக்தர்களுடன் சென்றார். அவ்விடத்தில் அலைகள் தம் பழங்கால அற்புத கதைகளை தாழ்ந்த குரலில் முணுமுணுக்கின்றன. அது நெடுங்கால சரித்திர வரலாற்றின் சிறப்பிடம். இங்கே இடக்கையில் உளியை தாங்கி பாறைகளை செதுக்குவதே கர்மயோகமாகவும், விடாமுயற்சியோடு அதிலேயே பார்வையை செலுத்தி பணிபுரிவதையே பக்தி யோகமாகவும், சிறந்த கற்பனா சக்தி மூலம் அதை படைப்பதையே ஞான யோகமாகவும் கொண்டு பணிபுரிந்தார்கள். ஒழுங்கற்ற பாறைகள் உயிருள்ள சிற்ப ரதங்களாக மாற்றப்பட்டுள்ளன. பக்தர்கள் யாவரும் பாபாவை சுற்றி உட்கார்ந்து கொண்டு பஜனை செய்ய ஆரம்பித்த பொழுது, கடந்த காலத்தில் தமிழ்நாட்டு கடற்கரைகளில் விக்கிரகங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டதையும், அவைகளை வழிபடுவதற்கு இப்பொழுது கூடுவதைப் போன்று உல்லாச பயணிகளாய் இல்லாமல் எளிமையும் பக்தியும் நிறைந்தவர்களாய் கூடி வழிபாடு இயற்றியதை அலைகள் கூறுவன போன்றிருந்தன. ஒருமுறை தரிசிப்பதற்காகவும் அந்த தெய்வீக பாடலின் இனிமையை சுவைப்பதற்காகவும் அலைகள் ஒன்றன்பின் ஒன்றாக வரிசையாக வந்து கரையை தொட்டு திரும்பின. அப்பாறைகளில் செதுக்கப்பட்ட யானைகளும் மான்களும் மந்திகளும் அந்த பாறைகளிலிருந்தும் விடுபட்டு வந்து பாபாவை சுற்றி உட்கார்வதற்கு தவிப்பன போன்று காணப்பட்டன. பாபா அன்று மாலை விஷ்ணு, நாராயணன், கிருஷ்ணன் ஆகிய 3 மனம் கவரும் விக்கிரகங்களை படைத்தார். அவரை சுற்றி அமர்ந்திருந்த பக்தர் குழாம் தமது அதிருஷ்டத்தை நினைத்து மகிழ்ந்த போது, பேசாது தவம் இயற்றிக் கொண்டிருந்த அர்ஜுனன் சிலை கூட பாபாவை பார்த்ததால் திடீரென்று உணர்ச்சி மேலிட்டு கரம் குவித்து வணக்கம் செலுத்தியிருக்க வேண்டும். அந்த 3 விக்கிரகங்களும் மனிதனுக்கு அழியாத தன்மையை அல்லது அமிர்தத்தை அளிக்கும் இறைவனது சத்வகுண காட்சியை குறிக்கின்றன என்று பாபா விளக்கினார். வைகுண்டம் என்பது குணமற்ற நிலை, அதாவது சோம்பல், அறியாமை, மூடத்தன்மை, துன்பம் ஆகிய குணங்களற்ற நிலையை குறிக்கின்றது. அந்த நிலையை அடைவதற்கு அர்ப்பணிக்கின்ற நாளே ஏகாதசி. அந்நாளில் அறியாமை என்னும் தடையை ஒழிப்பதில் வெற்றி பெறுபவர்களுக்கு வைகுந்தத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன. புலன்களின் விருப்பங்களுக்கு சித்தம் அடிபடுகின்ற பொழுது நீ கட்டுண்டவனாகிறாய். சித்தம் தன் தலைவனாகிய புத்தி அல்லது விவேகத்தின் எச்சரிக்கைக்கு செவிசாய்த்தால் நீ காக்கப்படுகின்றாய். ஆகையினால் விவேகத்திற்கு அடங்கி நடக்கவும், புலன்களின் தடுமாற்றங்களுக்கு ஆளாகாவாரும்
சித்தத்தை பழக்க வேண்டும் என்று பாபா அறிவுறுத்தினார். அச்சுப நாளில் நற்போதனையாகிற அமிர்தத்தை பக்தர்களுக்கு அளித்த பின் பாகவதத்தில் விவரித்துள்ளபடி சுரர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தெடுத்து அமிர்தத்தை பாபா சிருஷ்டித்தார். அமிர்தத்தை சுவைத்த நாக்குகளை இனி அனர்த்தத்தால் அசுசிப்படுத்தக்கூடாது என்று பாபா எச்சரித்து கொண்டே அமிர்தத்தை அங்கிருந்த எல்லா அன்பர்களுக்கும் கொடுத்தார். சாய் அன்பர்களே, அத்தியாயம் 4 இன்னும் வளர்கிறது. இதன் தொடர்ச்சியினை வரும் வாரங்களில் சிரவணம் செய்வோம். ஜெய் சாய்ராம்.